600 watts power கொடுத்து tower speakers யூஸ் பண்ற மாதிரி இந்த amplifier ரெடி பண்ணியிருக்கு. இந்த amplifier ஓட full setup video last ல இருக்கு. நீங்க full video பாருங்க. video continue பாருங்க. அதே மாதிரி நம்ம கடையோட address பாத்தீனா description ல கொடுத்திருக்கேன். நான் address கிட்ட நிறைய பேர் கால் பண்றீங்க. அதுக்காக address நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. address amplifier ஓட full details நீங்க description ல check பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. आम्प्लीफायर பத்தி பார்க்கலாம். आम्प्लीफायर பத்தினா ஒரு சேனலுக்கு பத்தினா 600 வாட்ஸ் வர மாதிரியும் சப்வூஃபருக்கு ஈக்குவல் வாட்ஸ் 600 வாட்ஸ் கொடுத்து பூஸ்ட் அப் பண்ணிருக்கு. आम्प्लीफायरோட ஓவர்வியூ இது. फ्रंट सीट பத்தினா Black with Black நெட்ல போட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க கூடிய கண்ட்ரோல் பத்தினா சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோல். frequency வந்து JBL 1500 க்கு கரெக்ட்டா மேட்ச் ஆற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கு. இதல வால்யூம் மட்டும் தான் இன்கிரீஸ் ஆகும் டிகிரீஸ் ஆகும். frequency அட்ஜஸ்ட்மென்ட் ஆகாது. நான் frequency வந்து டிஃபால்ட்டா வச்சு கொடுத்துட்டேன் கஸ்டமருக்கு. அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் டாட் டிஸ்ப்ளே. ஒரு பிராண்ட் லுக் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி டாட் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணி போட்டிருக்கு. நல்லா இருக்கு உங்களுக்கு பார்க்கிறதுக்கு. வியூ பண்றதுக்கு உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாகவும் வச்சுக்கலாம் அதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஸ்லாட்டு. யூஎஸ்பி ஸ்லாட்டு செப்பரேட்டாக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக 5.1 டிவிடி இன்புட்டு, அப்புறம் ஆப்டிக்கல் இன்புட்டு, டுவல் ஆப்டிக்கலு, சிங்கிள் கோஆக்சலு, அப்புறம் ஆக்ஸ் இன்புட்டு, ப்ளூடூத் இன்பில்டு வந்துடும், யூஎஸ்பி இன்பில்டு வந்துடும். இது எல்லாம் எல்லா ஆப்ஷனும் இதில் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இதில் வால்யூம் சேரும் குறையும். இண்டிவிஜுவல் வால்யூம் ஏற்றுறதா இருந்தால் ரிமோட் மூலியமாக தான் நீங்கள் ஏற்றுறது வரும். ரிமோட் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்ஸ் தான் வரும். இண்டிவிஜுவல் வால்யூம் எப்படி மாற்றுறதுன்றது மேனுவல் நான் கொடுத்துருவோம், அதை பார்த்து மாற்றிக்கலாம். எல்லாம் கஸ்டமர் நேரில் வந்தீங்க அப்படின்னா நேரில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஆனால் ஆம்பிளிஃபயர் மேக்ஸிமம் நீங்கள் நேரில் வந்து எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி வாங்க முடியும்.
ஆன்லைனில் வாங்குறவங்களும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆன்லைன் ஓவரால் இந்தியா எல்லா ஏரியாவுக்கும் கொரியர் சர்வீஸ் இருக்குது, கொரியர் போட்டுக்கலாம். சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கிங் தான் வரும், ஃபுட்டு பாக்ஸ் பேக்கிங்கு. இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் கண்ட்ரீஸ்லேருந்தும் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்காக தேங்க்ஸ் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். எக்ஸாம்பிள் அரபு, யுனைடெட் ஸ்டேட்டு, அங்கேருந்து வர கஸ்டமரும் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. அவங்க நீங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்காரங்க தான் அங்கே இருக்காங்களாம், அவங்க கால் பண்ணாங்க கஸ்டமர்ஸு நிறைய பேர், அவங்களுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வைஸ் பார்த்தீங்கன்னா 12 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கு. கெப்பாசிட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 UF 3 mix பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கு கெப்பாசிட்டரு. அதேமாதிரி 3 mix பிராண்டில் மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் செக்ஷனு, அண்ட் தென் திஸ் 12 வோல்ட் செக்ஷனு, இது ரெண்டுமே 12 வோல்ட் செக்ஷன்ஸ் தான். அது பார்த்திங்கன்னா டிகோடர் செக்ஷனுக்கு ஒன்றும் ஆப்டிகல் கோஆக்சல் ஆடியோ ரேஸ்க்கு ஒன்றும் போட்டிருக்கு. இது வந்து கஸ்டமர் கடைசியாக ஆப்டிக்கல் வேணுன்றதுனால ஆடியோ ரேஸ் போட்டிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இன்பில்டாக வர மாதிரி இவருக்கு போட்டு கொடுத்துருக்கலாம், டிஃபால்ட்டாக வர மாதிரி. ஒவ்வொரு சேனல்ஸுக்கான இண்டிவிஜுவல் சேனல் போர்ட்ஸ், ஆம்பிளிஃபயர் போர்ட்ஸு, பவர் ஆம்பு, ஒவ்வொரு சேனலுக்கும் 4 ஃபீட் மோனோ யூஸ் பண்ணியிருக்கு. எல்லாமே ஒரிஜினல் டிரான்சிஸ்டர்ஸ் தான். கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா 5 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கு. இன்லைட்டில் பார்த்தீங்கன்னா 3 கூலிங் ஃபேனு. உங்களுக்கு இடிஷூ சுத்தமாக இருக்காது. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஸ்பீக்கர் எதனா கம்ப்ளைண்ட் ஆனாலும் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப் ஃபர் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலர். என்னோடய சப் ஃபர் பூஸ்டர் நான் பேஸ் பண்ணது, அதாவது நான் பில்ட் பண்ணது, அது அவைலபிளாக இருக்குது இப்போது. இது பார்த்தீங்கன்னா டீ கோடர், டிஜிட்டல் டீ கோடர். இந்த டிஜிட்டல் டீ கோடருக்கும் ஆடியோ ரிஸ்க்கும் மெர்ஜ் பண்ணியிருக்கு. இதில் நீங்கள் ஆப்டிக்கல் சேஞ்ச் பண்ணிங்கனாவே ஆப்டிக்கலுக்கு கன்வெர்ட் ஆகும். அதேமாதிரி ஆப்டிக்கல் கனெக்ஷன் உங்களுக்கு இதில் இன்பில்டாக வந்துடும், செட்டப் பண்ணிக்கலாம் நம்ம. இதில் நான் எப்படின்றத காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், உங்களுக்கு ஆக்சஸில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஆம்பிஃபயரோட ஓவர் வியூ, பேக் சைடுக்கு காட்டுறேன் பாருங்க. பேக் சைடில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹெச்டி ஆடியோ ரேஷோட எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். ஆப்டிக்கல் கோஆக்சல் அந்த செலக்டர் ஆப்ஷன்ஸும் எல்லாம் இதில் நீங்கள் பின்னாடியே செலக்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாஸ்ட் ஃபேன் 2, டிஎம்கி சாக்கெட் 6 இன்ச்சு. ஆம்பிளிஃபயரோட ஃபுல் வியூவும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆம்பிளிஃபயருக்கு உண்டான ஸ்பீக்கர் செட்டப் இது தான், அதாவது சென்டர் ஸ்பீக்கர். இது சென்டர் ஸ்பீக்கரில் அட்டாஸில் 8 இன்ச்சு ஊஃபர் ஒன்றும், அவார்டு கம்பெனியில் 40 வாட் ஸ்பீக்கரும் ஒன்று போட்டிருக்கு ஐக்யூவில். சென்டர் பார்த்தீங்கன்னா டூம் டியூட்டரு, மேக்னட் டியூட்டர், 8 இன்ச் மேக்னெட்டு அதில் இருக்கும். வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வரும் டியூட்டரு. இது 3 காம்பினேஷனில் எல்லா செட்டப்புக்கும், அதாவது எல்லா பாக்ஸுக்கான செட்டப்பும் இது தான், இதே டைப்பில் தான் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சென்டர் பாக்ஸு. சென்டர் பாக்ஸுன்றதுனால ரெக்டாங்குலர் ஷேப்பில் போட்டிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா சைடு சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸுக்கு வேற டைப்பில் இருக்கு, அது காட்டும் பாருங்க. சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸு டாப்பில் வந்து டியூட்டர் வர மாதிரியும், சென்டரில் வந்து ஊஃபர் வர மாதிரியும், அடுத்தது ஐக்யூ வர மாதிரியும். இது ரெண்டு ஸ்பீக்கருமே 8 இன்ச்சு, மேலே இருக்கிறது 3.5 இன்ச் வரும் டியூட்டரு. சேவத்தில் வால் மவுண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வரும், இந்த டைப்பில் வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபுல் செட்டப்பான வீடியோ நான் இதில் கொடுத்துருக்கேன், லாஸ்ட் வரையும் பாருங்கள். எல்லா ஸ்பீக்கர் எல்லா செக்ஷன்ஸுக்குமே இதே மாதிரி தான் போட்டிருக்கு. 5 பாக்ஸு, பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் ஃபுட்டில் செஞ்சுருக்கு. சப்வூஃபர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கு. சப்வூஃபரான பாக்ஸு நெக்ஸ்ட் காட்டன் பாருங்கள். சப்வூஃபர் பாக்ஸ் இது தான். ஃபுல்லாகவே மைக்க ஃபினிஷு.
हाइट पतीना 60 सेंटीमीटर वरो அதே மாதிரி லெந்த் 37 சென்டிமீட்டர் பேக் லெந்த் பாத்தீங்கன்னா 53 சென்டிமீட்டர் வெயிட் பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு 35 kg வரும் இன்டீரியர் பாத்தீங்கன்னா பாக்ஸோட இன்டீரியர்ல சப்வூஃபர் பாக்ஸ் இருக்கு எல்லாமே உள் போட்டுருக்கு उलपोट पैक पड़े मेरी एक्सास्ट पाती 6 इंच वो एक्सास्ट होल फे मैका फिनिशिंग नल हाल वो डीसंटा स्पीकर सेटअप पनी उंगलुक्कु वीडियो पोट्टिरुक्केन कडैसि वरैयुम पारुंगा इंद आम्प्लिफायर सेटअप्ले उंगलुक्कु लोयर वाट्स्ल वेणुन्रवंगलुक्कु इंद सेटअप वरुम आम्प्लिफायर अदे मारी वाट्स कोंजम लोवा इरुक्कुम ओवर चैनलुक्कु 300 वाट्स वर मारियुम सबवूफरुक्कु मट्टुम 600 वर मारियुम पोट्टिरुक्कु आम्प्लीफायर इंटीरियर इे लोयर वाट्स कईड सईड स्पीकर पाती स्पीकर 8 इंच सिंगल स्पीकर ट्विटर पाती जिप ब्रांड पटर पाती अंज स्पीकर सेटअप वो इे सबवूफर वित् पाक्सोड़ नहीं जेबीएल 1500 स्पीकर सबवूफर पाक्स इे पाक्स सराउंडिंग स्पीकर्स एल स्पीकर्स में इधे मरी वरों सेंटर स्पीकरों अदे शेप लो वरों उनको सेंटर स्पीकरों इधे मर दा वरों सेंटर स्पीकरे सराउंग लेफ्ट राइट फ्रंट लेफ्ट राइट सबवूफर एल में उनको सिंगल स्पीकर लो वरों सबवूफर निगे 12 इंच ले लोड पनी ला अदे मरी आडियो रेश्यो उनको इधे ले पोर्ट तंदरों आडियो रेश्यो वेना ना உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் லெஸ் ஆகும் இதல பாத்தீனா ஒரு சேனலுக்கு 300 வாட்ஸ் 300 வாட்ஸ் கான போர்டு 600 வாட்ஸ் இது சப்வூஃபருக்கு ரெண்டு இன்லெட் ஃபேனும் ஒரு அவுட்லெட் ஃபேனும் வச்சிருக்கு அதே சேம் செட்டப் தான் கெபாசிட்டர் வைஸ் உங்களுக்கு குறையும் அதுல 4 கெபாசிட்டர் இருக்கும் இதல ரெண்டு கெபாசிட்டர் 12 வோல்ட் செக்ஷனுக்கு ரெண்டு 12 வோல்ட் செக்ஷன் தனித்தனியா போடுறோம் அதே சேம் செட்டப் உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்பீக்கர்ல வரும் வாட்ஸ் வந்து லோயர் வாட்ஸ்ல வரும் இதுவே உங்களுக்கு வீட்டுக்கு போதுமானதா இருக்கும் உங்களுக்கு ஹையர் வாட்ஸ்ல வேணும் அப்படினா நான் ஃபர்ஸ்ட் காட் நான் ஆம்ப்ளிஃபையர் சாய்ஸ் பண்ணிக்கங்க லோயர் வாட்ஸ்ல வேணும்ன்ற உங்களுக்கு இது ஹையர் வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் செட்டப் கடைசில இருக்கு வீடியோல அடுத்து தான் காட்றேன் இந்த டைப் தான் வரும் உங்களுக்கு லோயர் வாட்ஸ்க்கு इतना आम्प्लीफायर फुल सेटअप स्पीकर सेटअप्स वित् सबवूफर ओवर स्पीकर पाती 4 ओम्स 40 वाट स्पीकर ऑटोस पटर हाईक्यू स्पीकर पाती 40 वाटल पेपर स्पीकर हाईक्यू स्पीकर ट्यूटर पाती ओवर ट्यूटर जिप्ल पटर जिप ब्रांड எல்லாமே டூம் டியூட்டர் தான் மேக்னட் டியூட்டர்ஸ் 8 இன்ச் மேக்னட் வரும் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பீக்கர் வர மாதிரி போட்டுருக்கு ஓவர் செக்ஷனுக்கு டவர் ஸ்பீக்கர் மாடல்ல போட்டுருக்கு ஓவர் செக்ஷனுக்கு 5 ஸ்பீக்கர் வித் சப்வூஃபர் अटाच वूफर अत पातीक्यू स्पीकर अवार्ड प्राण ईक्यूवर उपीकर पाती क्लारटी सूपर यूस पड़े
ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இந்த மாதிரி ஊஃபர் வித் ஐக்யூ போடும்போது சவுண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. சப் ஊஃபர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாக்ஸ் செட்டப் எடுத்திங்கன்னா ஒரு ரேட்டும், நார்மல் கிளாத் பாக்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ரேட்டும் வரும் உங்களுக்கு. சென்டர் ஸ்பீக்கரு, சென்டர் ஸ்பீக்கரு இப்படி கிராஸ் டைப்பில் வர மாதிரி தான் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் இப்படி போட்டிருக்கு. எல்லா ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்ஸ்க்கான இண்டிவிஜுவல் ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் ஈக்குவல் வாட்டேஜில் போட்டிருக்கு. இதுதான் உங்களுக்கு ஃபுல் செட்டப்பாக வரும். ஃபுல் செட்டப்பாக எடுக்கும்போது ஸ்பீக்கர் வித் சப்வூஃபர், இந்த பாக்ஸோட சப்வூஃபர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 42,000 வரும். ஏன்னா பாக்ஸ் மட்டுமே இது பார்த்தீங்கன்னா 4,000 வரும் பாக்ஸ் மட்டுமே. டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சொல்லி செஞ்சுருக்கு. ஆம்ப்ளிஃபையர் டிசைனும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கு. ஒவ்வொரு சேனலுக்கும் 600 வாட்ஸ் கொடுத்து போட்டிருக்கு. ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.